ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வஸர். இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வுக்கான மிக முக்கிய வினாக்கள் பார்க்கலாம். இது ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையுள்ள சமச்சீர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், விஏஓ, பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி மலையும் அதை சுற்றிய மலைப்பகுதிகளும் யாருடைய நாடு? பழனி மலையும் அதை சுற்றிய மலைப்பகுதிகளும் யாருடைய நாடு? ஆன்சர், பேகன். கடையேழு வள்ளல்களின் நாடுகள்: பாரியோடது, பரம்புமலை, காரி, மலையமான் நாடு, ஆய், பொதியமலை, அதியமான், தகடூர், நல்லியின் நாடு, நெடுங்கோடு, ஓரியின் நாடு, கொல்லிமலை. அடுத்தது, ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் எனும் ஆங்கில நூலின் தழுவலாக எழுதப்பட்ட நூல் எது? ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் எனும் ஆங்கில நூலின் தழுவலாக எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர், ரட்சணிய யாத்திரிகம். ஆங்கிலத்தில் வந்து பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ்ங்கிற நூலை எழுதியவர் யாருனா ஜான் பனியன். ரட்சணிய யாத்திரிகத்தின் ஆசிரியர் எச்ஏ கிருட்டன பிள்ளை. இந்த நூல் வந்து 3766 பாடல்களை கொண்ட ஒரு பெரும் உருவக காப்பியமாக சொல்லப்படுது. அடுத்தது, கிறித்துவமும் தமிழும் எனும் நூலை எழுதியவர் யார்? கிறித்துவமும் தமிழும் எனும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், மயிலை சீனி வெங்கடாசாமி அவர்கள். இவர் எழுதிய மற்ற நூல்கள் என்ன? பௌத்தமும் தமிழும், சம்மணமும் தமிழும். இந்த நூல்களெல்லாம் எழுதினவங்க யாருன்னா மயிலை சீனி வெங்கடாசாமி அவர்கள். அடுத்தது, பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதை கண்டுபிடித்தவர் யார்? பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர், ஐராவதம் மகாதேவன் அவர்கள். இவர் பெற்ற விருதுகள் என்னன்னா ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது, இது வந்து 1970 வழங்கப்பட்டது. இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது 1992 வழங்கப்பட்டது. தாமரை திருவிருது 2009 வழங்கப்பட்டது. அடுத்தது, நீரின் வந்த நிமிர்பறி புறவியும் என குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன என கூறும் நூல் எது? நீரின் வந்த நிமிர்பறி புறவியும் என குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன என கூறும் நூல் எது? ஆன்சர், பட்டினப்பாளை. தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவல் எது? தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவல், ஆன்சர், பிரதாப முதலியார் சரித்திரம். இந்த நாவல் வந்து 1876 வெளிவந்தது. இதை எழுதினவங்க யாருன்னா மயூரம் வேதநாயகம் பிள்ளையால் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் வந்து எழுதப்பட்டது. அடுத்தது, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என குறிப்பிட்டவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர், ச. அகத்தியலிங்கம் அவர்கள். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? ஆன்சர், சிங்கப்பூர், இலங்கை. எந்த நாடுகளோட பணத்தாள்களில் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளதுன்னா மொரேஷியஸ், இலங்கை. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து சிங்கப்பூர், இலங்கை. அடுத்தது, சத்துவம், ராசசம், தாமசம் என்ற மூன்று குணங்களை பெற்றவர்கள் யார்? சத்துவம், ராசசம், தாமசம் என்ற மூன்று குணங்களை பெற்றவர்கள் யார்? ஆன்சர், தேவர்கள். வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் வந்து சத்துவம், ராசசம், தாமசம் என்ற மூன்று குணங்களை பெற்றிருக்காங்க. அடுத்தது, இறந்த கால இடைநிலைகள் எவை? இறந்த கால இடைநிலைகள் எவை? ஆன்சர், இத்து, இன்னு. இடைநிலைகள் என்னன்னா இறந்த கால இடைநிலை இத்து, இட்டு, இருன்னு. நிகழ்கால இடைநிலைகள் கிரு, கின்று, ஆ, நின்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு, இவ்வு, இக்கு. எதிர்மறை இடைநிலைகள் இல், அல், ஆ. பெயர் இடைநிலைகள் இன்னு, இவ்வு, இச்சு, இத்து. அடுத்தது, எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ள நூல் எது? எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ள நூல் எது? ஆன்சர், கண்ணுடையம்மன் பள்ளு. கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை ஆகிய நூல்களில் வந்து ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. எந்தெந்த நூல்களில் வந்து ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளனன்னு கேட்டாங்கன்னா கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை, இந்த நூல்கள்லாம் வந்து ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ள நூல் வந்து கண்ணுடையம்மன் பள்ளு. அடுத்தது, மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்? மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்? ஆன்சர், சுஜாதா அவர்கள். இவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன். இவர் எழுதிய நூல்கள் என்ன? என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். அடுத்தது, உப்புக்கடலை குடிக்கும் பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார்? உப்புக்கடலை குடிக்கும் பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர், கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன், சிவகுமார் அவர்கள். அடுத்தது, கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யார்? கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யார்? ஆன்சர், சேரர். முசிறி வந்து சேரர்களோட சிறந்த துறைமுகம், சேரர்களின் துறைமுகம் முசிறி. அடுத்தது, மணற்கடிகார வடிவத்தில் அமைந்திருக்கும் கருவி எது? மணற்கடிகார வடிவத்தில் அமைந்திருக்கும் கருவி எது? ஆன்சர், திமிலை. இது வந்து பாணிங்கிற பெயராலையும் அழைக்கப்படுது.
மணற்கடிகார வடிவத்தில் அமைந்திருக்கும் கருவி வந்து திமிழை. இதை வந்து பானிங்கிற பெயர்லையும் அழைக்கப்படுது. அடுத்தது, முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட பாயை பற்றி கூம்போடு மீப்பாய்களையாது என குறிப்பிடும் நூல் எது? கூம்போடு மீப்பாய்களையாது என குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர், புறநானூறு. சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாடியவர் யார்? சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாடியவர் யார்? ஆன்சர், பாம்பாட்டி சித்தர். வீட்டுக்கோர் புத்தக சாலை வேண்டும் என்று கூறியவர் யார்? வீட்டுக்கோர் புத்தக சாலை வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர், அறிஞர் அண்ணா அவர்கள். நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளிறேன் என்று கூறியவர் வந்து சங்ககால எப்புலவர் கணியன் பூங்குன்றன். இது ஒரு முக்கியமான வினா. நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் வந்து பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளிறேன் என்று கூறியவர் வந்து கணியன் பூங்குன்றனார். வீட்டுக்கோர் புத்தக சாலை வேண்டும் என்று கூறியவர் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்தது, செம்மீன் தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? செம்மீன் தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர், சுந்தர ராமசாமி. இவரை வந்து பசுவையாங்கிற புனைப்பெயரில் வந்து கவிதைகள் வந்து எழுதி வராங்க. அடுத்தது, பிங்கள நிகண்டு நூலில் எத்தனை பண்கள் காணப்படுகின்றன? பிங்கள நிகண்டு நூலில் எத்தனை பண்கள் காணப்படுகின்றன? ஆன்சர், 103 பண்கள். பிங்கள நிகண்டு நூல் வந்து பிங்கள முனிவரால் எழுதப்பட்டது. இதில் வந்து பண்கள் வந்து பாடும் காலங்களுக்கு ஏற்றவாறு பகல் பண், இரவு பண், பொது பண்ணு வகைப்படுத்துகிறாங்க. பிங்கள நிகண்டு நூலில் எத்தனை பண்கள் காணப்படுதுன்னா 103. அடுத்தது, திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் என்று சிறப்பு பட்ட பெயர் பெற்றவர் யார்? திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் என்று சிறப்பு பட்ட பெயர் பெற்றவர் யார்? ஆன்சர், திரிகூட ராசப்ப கவிராயர். இவர் குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர். அடுத்தது, கலம்பகம் அம்மானி முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றியவர் யார்? கலம்பகம் அம்மானி முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றியவர் யார்? ஆன்சர், வீரமாமுனிவர். பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை என்னும் வரிகளில் குவை என்பதன் பொருள். பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை என்னும் வரிகளில் குவை என்பதன் பொருள். ஆன்சர், குவியல். இந்த பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்னா க. சச்சிதானந்தன் அவர்கள். அடுத்தது, நலவெண்ப எத்தனை காண்டங்களை உடையது? நலவெண்ப எத்தனை காண்டங்களை உடையது? ஆன்சர், 3 காண்டம். நலவெண்பாவின் ஆசிரியர் யாருன்னா புகழேந்தி புலவர். நலவெண்பாவில் வந்து 3 காண்டம் இருக்குது. சுயம்வர காண்டம், களித்தொடர் காண்டம், களி நீங்கு காண்டம். இந்த நூலில் வந்து 431 வெண்பாக்களால் ஆனது. அடுத்தது, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. டெக்னிக்கல். டெக்னிக்கல் என்பதன் தமிழ் சொல் வந்து தொழில்நுட்பம். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சிதான் என்னும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சிதான் என்னும் பாடல் வரிகளின் ஆசிரியர். ஆன்சர், ராமச்சந்திர கவிராயர். உலக பொதுமறை என வழங்கப்படும் நூல் எது? உலக பொதுமறை என வழங்கப்படும் நூல் எது? ஆன்சர், திருக்குறள். இது வந்து உலகம் ஏற்கும் கருத்துக்களை வந்து கொண்டுள்ளதுனால இதை வந்து உலக பொதுமறைன்னு சொல்கிறோம். இருப்பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் யார்? இருப்பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் யார்? ஆன்சர், காலமேக புலவர். இவர் வந்து கார்மேகம் போல கவிதை பொழி மாற்றல் பெற்றதுனால இவரை வந்து காலமேக புலவர்னு சொல்கிறாங்க. இவரோட இயற்பெயர் என்னென்னா வரதன். அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஒளவையார் என பாராட்டியவர் யார்? அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஒளவையார் என பாராட்டியவர் யார்? ஆன்சர், திரு வி. கல்யாண சுந்தரம். டம்பஜாரி விலாசம் எனும் நூலை எழுதியவர் யார்? டம்பஜாரி விலாசம் எனும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், காசி விஸ்வநாதர். இந்த 30 கேள்விகளுக்கு உங்களுக்கு எத்தனை க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.